நடிகை விஜய் சேதுபதியின் நடிப்பில் சூப்பர் டிலக்ஸ் திரைப்படம் நேற்று உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. படத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்தாலும் விஜய் சேதுபதி நடித்த ஷில்பா அப்படிங்கிற கதாபாத்திரம் பெரிய லெவலில் பேசப்படுது. ஏன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வசந்து நிற்கிற ஒரு நடிகர் ஒரு திருநங்கையாக நடித்து ரிலீஸ் ஆகிட்டுனா அது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் திருநங்கையாக மற்ற நடிகர்கள்லாம் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாங்க, பட் முழுக்க முழுக்க படம் முழுக்க திருநங்கையாக நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுங்கிறது ஆச்சரியமான விஷயம். ரசிகர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் விஜய் சேதுபதி தனக்கு ஈகோ அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு நிருபர் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிட்ட, நீங்கள் உங்கள் ரசிகர்கள்ட்ட ரொம்ப அன்பாக பழகுறீங்க, ரசிகர்களோட பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அவங்க முத்தம் கேட்டால் கூட கொடுக்குறீங்க, இந்த அளவுக்கு ரொம்ப ஈகோவே இல்லாமல் பழகுறீங்களே, உங்களுக்கு ஈகோவே கிடையாதா அப்படின்னு கேட்டதுக்கு விஜய் சேதுபதி, இல்லை இல்லை எனக்கு ஈகோ ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஆனால் எதுக்கெல்லாம் ஈகோன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான், அதை நான் அடையாளப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் ஈகோ இல்லாத மனுஷனே கிடையாதுங்க, எல்லாருக்குமே ஈகோ இருக்கும், ஆனால் அதை அடுத்தவங்கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொன்னார். நான் என்னோடய ஈகோவை என்னோடய தொழிலை மட்டும்தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதில் சொல்லி முடித்தார். சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த சமயத்தில் விஜய் சேதுபதிக்கு அடுத்தடுத்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் மாதம் சிந்துபாத் திரைப்படமும் மே மாதம் மாமனிதன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.